ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான மூன்றாவது T20 மேட்ச்சில் மன்கட் வாய்ப்பை தவற விட்டுட்டாரு தீபக் சகல். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதல்ல பேட்டிங் ஆடி குண்டன்டுக்காக 68 ரன்னும் ரூசோ 100 ரன் அடித்து 227 கிட்ட தற்போது இந்திய அணிக்கு டார்கெட் வச்சுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. இந்த மேட்ச்சில் 15வது ஓவரில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 144 ரன் இருக்கும்போது 15வது ஓவர் வீச வந்த தீபக் சகல் பேட்டிங் கிரீஸில் அதிரடியாக விளாண்ட ரூசோவுக்கு பந்து வீசினார். பந்து வீச்சு கிரீஸில் இருந்த ஸ்டூப்ஸ் அவர்கள் ரன் வந்து வேகமாக ஓடுறதுக்காக பந்து தீபக் சகல் கையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கிரீஸை விட்டு வெளில போயிட்டார். இதை பார்த்த தீபக் சகல் அப்படியே பந்து வீசாமல் ஓடி வந்து நின்று மன்கட் பண்ணுற மாதிரி வந்து போனார். ஆனால் மன்கட் பண்ணலை. இதை பார்த்த ஸ்டூப்ஸ் அவர்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து கிரீஸில் வச்சுட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை வந்து தீபக் சகல் பாட்டிருப்பார். ஸோ ரோஹித் சர்மாவும் திரிச்சிருப்பார், தீபக் சகலுமே வந்து சிரிச்சிருப்பாங்க. ஸோ மன்கட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு பிறகு ரன் அவுட்டில் வந்து சேர்க்கப்பட்டது. அப்படி இருந்தும் தீபக் சகல் வந்து ஸ்டூப்ஸ் அவர்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. தீபக் சகல் மன்கட் பண்ணியிருந்தால் ஸ்டூப்ஸ் அவர்கள் வந்து 11 ரனில் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் தீபக் சகல் வீசிய பந்தில் அஸ்வின்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். தீபக் சகலுடைய இந்த செயலை பார்த்த இந்திய ரசிகர்கள் தீபக் சகல் வந்து கண்டிப்பாக மன்கட் பண்ணியிருக்கணும், அவர் வந்து பண்ணது தப்பு, அவர் மேலே விமர்சனம் மன்கட் பண்ணதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. இது மாதிரி பண்ணக்கூடாது, பவுலர்கள் வந்து பவுலர்கள் வந்து நோபால் வீசினா வந்து நோபால் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் பேட்ஸ்மேன்கள் வந்து கிரீஸை விட்டு போனால் ரன் அவுட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் சகலுக்கு எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அந்த இடத்துல என் தலைவன் அஸ்வின் இருந்தால் இந்நேரம் ரன் அவுட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி மீம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூப்ஸ் அவர்களை தீபக் சகல் கண்டிப்பாக மன்கட் பண்ணியிருக்கணுமா, இல்லை மன்கட் பண்ணாமல் வார்னிங் கொடுத்தது நல்ல விஷயமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.